வணக்கம் நண்பர்களே, அமேசிங் தமிழ்நாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாட்டின் பல அதிசயமான ஆச்சரியமான தகவல்கள் பற்றி தெளிவாக காண அமேசிங் தமிழ்நாடு சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவப்பு நிற பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் சட்டைமுனிநாதரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரின் அற்புத செயல்கள் பற்றி காணலாம். சட்டைமுனிநாதர் 18 சித்தர்களில் ஒருவராவர். இவர் போகர் சித்தரின் சீடர். இவரது பெற்றோர் துணி நெசவு செய்யும் தொழிலை மேற்கொண்டவர்கள். சட்டைமுனிநாதரும் வளர்ந்த பின் இதே நெசவு தொழிலை மேற்கொண்டார். சட்டைமுனிக்கு திருமணம் நடைபெற்றது. இல்லாத வாழ்வில் அவரால் முழு மனதோடு ஈடுபட முடியாமல் மனம் எதையோ தேடியபடியே இருந்தது. இவர் தானம் செய்வதில் அதிக ஈடுபாடு கொண்டவர். ஒருமுறை கிழிந்த உடையணிந்த சன்னியாசியின் மீது பரிதாபப்பட்டு அவருக்கு தான் நெய்த துணியை தானமாக அளித்தார். இவர் செய்த இந்த தானம் தான் பிற்காலத்தில் இவர் சித்தர் வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்க உதவியது. அந்த சன்னியாசியின் உபதேசத்தினால் ஞானத்தை அடைய இவர் காட்டுக்குள் சென்று தவ வாழ்வை மேற்கொண்டார். இவர் நூலை துணியாக நெய்து சட்டைகள் செய்து கொடுத்ததால் இவரை சட்டை முனி என மக்கள் அழைத்தனர். போகரின் சீடராக இருந்தபோது கொங்கணர், கருவூரர் போன்ற சித்தர்களின் நட்பு இவருக்கு கிடைத்தது. சிறிது காலம் அகத்தியரிடமும் சீடராக இருந்துள்ளார். சித்தர் நெறிகளை முற்றிலும் கற்ற சட்டைமுனி அவை மனித குலத்துக்கு பயன்பட வேண்டும் என விரும்பினார். அதனால் எல்லோருக்கும் புரியும் வகையில் எளிய நடையில் நூல்களை எழுத தொடங்கினார். அதனால் அவருக்கும் வேறு பல சித்தர்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. பொதுவாக சித்தர்கள் தாம் எழுதும் நூல்களில் உள்ள உண்மைகள் தவறானவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டு அதனால் தீமைகள் நடந்துவிடக்கூடாது என்ற நோக்கில் பரிபாஷை என்னும் மறைமுக மொழியில் எழுதுவார்கள். இந்த பரிபாஷையே சூனிய மொழி, சந்தியாபாஷை, குறியீட்டு மொழி போன்ற மற்ற பெயர்கள் கொண்டும் சித்தர் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆனால் பொதுமக்களுக்கு புரியும்படி அபூர்வ வேதியியல் மருந்து முறைகளை வெளிப்படையாக எழுதிவிட்டார் சட்டைமுனிநாதர். இந்த செயல் இவருடைய சக சித்தர்கள் பலருக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்திவிடுகிறது. சில சித்தர்கள் மறைமுகமாக ஆதரித்தனர். திருமூலர் சட்டைமுனி எழுதிய தீட்சாவிதி எனும் நூலை கிழித்தெறிந்தார். ரோம ரிஷியும் இவரின் சில சுவடிகளை அழிக்க முற்பட சட்டைமுனிநாதர் காகபுஜண்டரிடம் அவற்றை கொடுத்து பாதுகாக்க சொன்னார். காகபுஜண்டர் தன் காக்கையின் சிறகுக்கு அடியில் சுவடிகளை மறைத்து பாதுகாத்து வந்தார். நெடுங்காலம் கழிந்த பின் அகத்தியரிடம் சேர்த்தார். சட்டைமுனிநாதர் பல நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுள் சில நிகண்டு, வாதகாவியம், சரக்கு வைப்பு, நவரத்தின வைப்பு, வாகடம், கற்பம், உண்மை விளக்கம், தீட்சை, ஞானம், பிஞ்ஞானம், சடாட்சர கோவை, நிகண்டு சூத்திரம், தண்டகம், மேற்படி சூத்திரம், குரு சூத்திரம், ஞான விளக்கம் ஆகியவைகளாகும். சட்டைமுனிநாதரின் வாத காவியம் நூல் அற்புதமான வேதியியல் நூலாக கருதப்படுகிறது. இந்த நூலில் துத்தநாகத்தை ஈயமாக்குவது, ஈயத்தை வெள்ளியாக்குவது, வெள்ளியை இரும்பாக்குவது, இரும்பை செம்பாக்குவது, செம்பை தங்கமாக்குவது என ரசவாத வித்தையை பற்றி விவரித்துள்ளார் சட்டைமுனி. இந்த ரசவாதம் செய்வதற்கு முன் ஒருவர் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்ற விதிகளையும் கூறியுள்ளார். ஆனால் அவற்றை பின்பற்றுவது மிகவும் கடினம் என சித்தர் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த நூலில் ரசமணிகளின் வகைகள், அவற்றின் ஆற்றல் பற்றியும், சொரூபமணி, ஸ்தம்பனமணி, கமலினி மணி போன்ற அபூர்வ ஆற்றல் கொண்ட ரசமணிகளை உருவாக்கும் முறைகள் பற்றியும் இந்த நூலில் விவரித்துள்ளார். மேலும் உலோகங்கள், இரத்தினங்கள், பாஷாணங்கள் ஆகியவற்றை சுண்ணாமாகவும் செந்தூரமாகவும் பஸ்மமாகவும் செய்யும் முறைகளை பற்றி தெளிவாக கூறியுள்ளார் சட்டைமுனிநாதர். இந்த முறைப்படி செய்யப்படும் மருந்துகள் நோய்களை முற்றும் நீக்குவதோடு மட்டுமல்லாமல் நரை திரை மூப்பின்றி மனிதன் நீண்ட காலம் இளமை குன்றாமல் வாழச் செய்யும் ஆற்றல் கொண்டவை என்று சட்டைமுனிநாதர் இந்நூலில் குறிப்பிட்டுள்ளார். சட்டைமுனி அடிக்கடி இமயமலைக்கு, அதாவது கைலாயத்துக்கு சென்று வருவாராம். கைலை மலையின் கடும் குளிரை தாங்க முடியாமல் அவர் எப்பொழுதும் கம்பளிச்சட்டை அணிந்திருப்பாராம். அதனால் இவரை கைலாய கம்பளிச்சட்டை முனி என்று அழைத்ததாக கூறப்படுகிறது. சட்டைமுனிநாதர் 800 வருடங்கள் 14 நாட்கள் இந்த பூமியில் வாழ்ந்து திருவரங்கத்தில் அரங்கா அரங்கா என கூப்பிட்டவாறே இறைவனுடன் ஒன்றாக கலந்துவிட்டார்.
இனிவரும் வீடியோக்களில் இது போன்ற பல தமிழ்நாட்டின் அதிசயமான ஆச்சரியமான தகவல்கள் பற்றி காண அமேசிங் தமிழ்நாடு சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவப்பு நிற பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற புதிய வீடியோக்களை உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.